தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் மீள ஒரு வாய்ப்பை தந்து தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் கூட இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16:22-24 வாசிக்க கேட்போம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இந்த 3 மையமாக கொண்டு உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். இந்த செய்திக்கு தலைப்பாக நீ ஜெபித்தால் என்கின்ற தலைப்பை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 22 வாசிக்கும் பொழுது இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யறையாத வேதாகமும் வருங்காலங்களை குறித்தும் இப்பொழுது நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் பல 1000 முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அல்லது 2000 முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அல்லது 4000 முன்னே சொல்லப்பட்ட வார்த்தைகள், கிறிஸ்துக்கு முன்பாக இவைகள் எல்லாம் கூறிய வண்ணமாக நடக்கிறது என்கின்றதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம், உபத்திரவ காலத்துக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நாம் துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்று இந்த காலங்களுக்கு பிறகு இனி வரக்கூடிய காலம் மிகவும் மோசமாக இருக்கும். மிகவும் மோசமான காலங்கள் முடிந்த பிறகு ஆண்டவருடைய வருகை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம், மனப்பக்குவம் அடைவோம். இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை காண முடியும். அதுதான் நீ ஜெபித்தால் என்ன நடைபெறுகிறது. அந்த நாளிலே நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஏறக்குறைய 6 உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். இங்கு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 23 நாம் ஜெபித்து கேட்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு தருவார். 2 24 கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமோ அல்லது ஜபத்துக்கு பதிலோ என்ன காரியமோ அது நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இன்றைய தினத்தில் கூட நான் ஒரு காரியத்தில் ஒரு மெசேஜ் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். தகப்பனாருக்காக மற்றும் அவர்களுடைய கேன்சர் வியாதிக்காக ஆப்ரேஷன் என்று சொல்லி இப்படி ஒரு நம்பர்லேருந்து வந்து கொண்டே இருக்கும். நானும் சின்சியராக அது யார் என்ன என்று கேட்காமல் கொள்ளாமல் அதற்காக சின்சியராக ஜெபித்து ஒரு பதிலும் அனுப்புகிறது உண்டு. அப்படி அனுப்பும் பொழுது இன்றைய தினத்தில் நான் கேள்வி கேட்டு எழுதினேன், இந்த செய்ய மெசேஜை அனுப்பி கொண்டு இருக்கிறீர்களே, ஜப குறிப்புகளை நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் பேசி கொண்டு இருந்தேன். அப்போது அவர்கள் பேசினார்கள், அவர்களுடைய தகப்பனாருக்கு தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். அவர்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையில் இது சரிப்படாது என்கின்ற நிலைமையில்
வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில மறுபடியும் கத்தர் அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லாக முடித்து அதற்கு பிறகு இவர் பிழைக்க மாட்டார் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலையில தேவன் ஒரு அதிசயத்தை செய்து இன்றைய தினத்தில் நிலை நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சாட்சியை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது உங்களுடைய சந்தோஷம் இங்கு நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஜபத்தில் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ப்ரேயர் சேஞ்சஸ் மெனி திங்ஸ் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எதையும் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இப்பொழுது முதல்ல பார்த்தோம் அவர் உங்களுக்கு தருவார் என்று, ரெண்டாவது பார்த்தோம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சத்தியத்தை பார்த்தோம். ஒன்று அவன் மூன்றாவது அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு காரியத்தை மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம். எப்பொழுது அவருக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமான சித்தம் என்னதென்று அறிந்து செயல்பட்டு அவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை அவரால் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். நாலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 15 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு மறு உத்தரவாதம் என்கின்றதை நாம் அறிய முடிகிறது. நாம என்ன செய்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம், என்ன என்பதை பார்த்து நமக்கு செய்யப்படுகிற ஒரு காரியமாக அங்கே காணப்படுகிறது. இது வந்து 4 காரியத்தை பார்க்கிறோம். 5 காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மற்ற 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பெறுவீர்கள். பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் அல்லாத பிடிக்கு அவர் கொடுப்பார், உங்களுக்கு செய்யப்படும் என்கின்ற காரியங்களையும் கவனத்தில் வையுங்கள். மற்ற 18 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பூமியிலே நாம் ஒருமனப்பட்டு இருந்தால், இது ரொம்ப மிக முக்கியமான காரியம், உங்களில் 2 தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்து அதற்காக ஜபிக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒன் மைண்ட் ஒன் ஸ்பிரிட்டோடு கூட தேவ சமூகத்தில் அந்த ஒன்னஸ் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்படி ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். எனவே ஒவ்வொரு காரியத்தை தருவார் என்கின்றது சந்தோஷத்தை நிறைவாகி பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதையும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்றதும், அது உங்களுக்கு செய்யப்படும் என்கின்றதையும், அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் கேட்டுக்கொள்கிறது என்றும், அது பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்கின்ற கருத்துக்களை பார்க்கும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை குறித்து தான ஒரு செய்தியை கொடுத்து இருக்கிறேன். உன் கையிலே வேதாகமும் எதற்கு என்று ஒரு கேள்வியை போட்டிருக்கேன். இது ஏன் உங்களுக்கு, எதற்காக வேதாகமும் உங்கள் கையில் இருக்கு, இதில் உள்ளவைகள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்றும் நாம் முறைப்படி பயில்வதற்கென்றும் பிரயாசப்படுகிறதற்கென்றும் முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெறுகிறதற்கென்றும் இவைகள் சம்பவிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, நினைப்பூட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இவைகளை நாம் பின்பற்ற பழகி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் ஜனங்களுடைய அங்கலாய்ப்பின் சத்தம், இதை யோபனுடைய புஸ்தகம் 21 அதிகாரம் 15 வசனம், சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே,
நீ ஜெபிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் கூட அவர் உண்டாக்கின எல்லா சிற்சிப்புகளின் மீதும் கிரியைகளின் மீதும் உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்காத அதிகாரமும் இல்லை. காரணம், அத்தனை அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு காரியமும், வானத்தின் கீழே பூமி எங்கும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறபடினாலும், அவருடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிற நாமும், அவருடைய பிள்ளைகள் என்கின்ற எண்ணமுடையவர்களாகிய நாமும், அவரிடத்தில் உரிமை பாராட்டி கேட்கிறதற்கு என்ன நமக்கு கஷ்டம்? கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக ஒரு விடுதலையை மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுக்க முடியும். நீங்களும் விடுதலை பெறுவீர்கள். நீங்களும் அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜபம் பண்ணுகிற முறைமைகளை பற்றி இயேசு கிறிஸ்துவும் செய்திருக்கிறார். லூக்கா 6:12 வாசித்து பார்க்கும்போது, அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜபம் பண்ணினார். என்ன வேண்டி இருக்கிறது? சிருஷ்டி கர்த்தர், நம்மை உருவாக்கினவர், நமக்காக பாடுகளை அனுபவிப்பதற்காக இந்த பூமியில் வந்தவர். ஜபம் மிக முக்கியமானது. அந்த ஜபத்தினாலே பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற கருத்துக்களை நாம் அறிய வேண்டும். இன்றைய தினங்களில் அப்படி ஜெபிக்கும் பொழுது யோவான் 5:19 என்ன சொல்லுகிறது? இயேசு அவர்களை நோக்கி அவர் சொல்லுகிற காரியம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி 20 பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் அவர் காண்பிக்கிறார் என்று. அதுவர் ஜபிக்கும் பொழுது சில தரிசனங்களையும் வெளிப்பாடையும் இயேசுவும் பெற்று அதன்படியாக தான் அவர் செய்தார். ஒழிய தன்னுடைய சுயமாக எதையும் செய்யவில்லை. இன்றைய நாள் என்ன செய்ய போகிறார், நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை முன்கூட்டி ஜெபித்து அறிந்து செயல்பட்ட தேவன். அதே போன்று நாம கூட ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செயல்படுத்த முடியும். அவர் சொல்லி ஜெபிக்கிற காரியங்களில் பார்க்கும் பொழுது, லூக்கா 22:40-43 வாசித்து பார்க்கும் பொழுது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். அன்னோருடைய சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தரும் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலை தருகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் விடுதலையை தருவார். அது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா ஆலோசனைகளையும் தேவன் கொடுத்து நடத்துவார். அதற்காக தம்முடைய தூதர்களையும் அனுப்பி அவர் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 4:11 வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் பொருட்டு போகும் பொழுது அவர் ஜெபித்து அந்த பிசாசானவனை ஜெயிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒவ்வொரு வசனத்தை குறிப்பிட்டு பேசும்போதும் அதற்கேற்ற வசனத்தை தேவன் சொல்லி, அப்பளப்போ சாத்தான என்று அவன் போன பிறகு தேவன் தேவ தூதர்களை அனுப்பி இங்கு அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட சாக்கியங்களை பெறுகிறதற்கு அவசியமானது ஒன்று, ஜெபம். நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக தம்முடைய தூதர்களை அனுப்பார், நிச்சயமாக தேவ தரிசனத்தை பெறுவீர்கள், நிச்சயமாக வழிகாட்டுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும், நிச்சயமாக தம்முடைய தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஜெபிக்க மறந்து விட வேண்டாம். இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கொடிதான இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டு அநேக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் அந்த கொடிதான வியாதியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்காக நீங்கள் ஜபித்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கும்போது கர்த்தர் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் விருப்பப்படுகிறேன். இங்கு 2 19:14 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த
எசேக்கியா ராஜாவை பற்றினதான ஒரு காரியம், அவருக்கு விரோதமாக செனகரிப்பு ராஜா அங்கு வருகிற காரியங்களை குறித்து தானே காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அசிரியா ராஜா அனுப்பின நிருபத்தை எடுத்துக்கொண்டு போய் இங்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், இதோ கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் கண்களை திறந்து பாரும், செனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி துக்கித்து தேவாலயத்தில் அவன் அனுப்பின நிருபத்தை குழந்தைய போல காண்பித்து பேசுகிற ஒரு காரியத்தில் அங்கு வேதமும் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 19:32 வாசிக்கும் போது அசிரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்கு பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பு கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியிலே திரும்பி போவான் என்று சொல்லி அந்த நாளிலே ஒரே ஒரு இரவின் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்காரம் பண்ணினார். ஒரு சின்ன ஜபம், கர்த்தர் பார்த்து கொள்வார், யுத்தம் கர்த்தருடையது, எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நாட்களிலேயே தேவன் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த நாட்களில் ராஜாக்கள் மத்தியிலே செய்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய நாளில் தேவாலயத்தில் போய் விரித்து காட்டி பேசுகிறதற்கோ எதுவும் முடியவில்லை, ஆனாலும் கூட இன்றைக்கு நம்மை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொல்லாத கொள்ளை நோயை அப்புறப்படுத்தும்படிக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவாரான அந்த கொள்ளை நோயை நிறுத்தும்படிக்காக தேவன் நிச்சயமாக செய்வார். நீ ஜெபித்தால் கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அதே போன்று 2 நாளாகமும் 20:12 வாசித்து பார்க்கும்போது இங்கு யோசபாத் ராஜா அவனை சுற்றிலும் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் மலை தேசத்தார் எல்லாரும் அவரை சூழ பாளையம் இறங்கின போது அவனுக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. அவன் தேவ சமூகத்தில் போய் 12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் என்ன செய்தான், அந்த ராஜா தம்முடைய படைகளை அனுப்பவில்லை, ஆயுதம் தரித்தவர்கள் முன்பாக போனாலும் கூட அவர்களுக்கு முன்பாக தேவனை துதித்து பாடக்கூடிய அந்த ஜபக்குழுக்களை அனுப்பி ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கும் போது இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புங்கள் அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி 21 அதே பகுதியில் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக நடந்து போய் ஆயுதத்தை கையாளவில்லை, ஆயுதத்துக்கு முன்பாக தேவனை துதிப்பதற்காக அனுப்பின போது ஒருவரோடு ஒருவர் வெட்டி மாண்ட ஒரு காரியத்தை குறித்து இந்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதுக்கு அந்த நாளிலே அவர்கள் துதித்தார்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதே போன்று தானியேலை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6:10-23 வாசித்து பார்க்கும் பொழுது தானியேல் 3 வேளை பலகணியை திறந்து ஜபிக்கக்கூடியவனாக இருந்தான். அவன் கட்டளையை மீறினதன் நிமித்தமாக அவனை சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடப்பட்ட பொழுது சிங்கங்களின் வாயிலை தேவ தூதர்களை அனுப்பி அடைத்து போட்ட காரியத்தையும் அந்த தரி ராஜா வந்து பேசும் பொழுது சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற தேவன் அவளை சிங்கங்களின் வாயில் இருந்து தப்பிவித்தாரோ என்று சொல்லி கேட்கும்போது ராஜா எஸ் ராஜா என்று அவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதை தான் செய்தார் அதுதான் செய்தார் என்று அல்ல, எல்லா காரியத்திலையும் உன்னுடைய வாஞ்சைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உன்னுடைய பலவனங்கள் நீங்க, உன் பிரச்சனைகள் நீங்க, உன் கஷ்டங்கள் நீங்க, நாம உருவாக்கினவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வழியை யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும்
எதையாயிலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ சில நடவடிக்கைகள் 16:23-27 பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்டபோது அவர்கள் கழுமரத்தில் அவர்களுடைய கால்கள் கட்டப்பட்டு தொங்கிய நிலையில் தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் எல்லாம் மதிந்து அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் தகர்ந்து விடுதலையை பெற்ற காரியத்தை குறித்து இங்கே வேதாகமம் சொல்கிறது. அவர்கள் ஜபித்த பொழுது துன்ப நேரத்தில், துக்க நேரத்தில், துயர நேரத்தில், வேதனைகள் நேரத்தில், கஷ்டங்களின் நேரத்தில், உங்கள் தேவைகளின் நேரங்களிலே நீங்கள் கையாள வேண்டிய ஒரு முறைமை என்னென்ன? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தர் எதாகிலும் ஒரு விதத்தில் யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார், நடத்த வல்லவராயிருக்கிறார், தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அரசாங்கம் கூட செய்யலாம். உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்துவோ முஸ்லீமோ யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் மனு மக்களை மீட்டெடுப்பதற்காக வந்த ஆண்டவர் கோரேசையும் நெபுகாத்நேச்சரையும் ஏதோ சிறைப்படுத்தி கொண்டு போன அந்த ராஜாக்கள் கண்களில கூட தயவை தேவன் கட்டளையிட்டு அவர்களுடைய வாஞ்சைகள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்த தேவன் மற்றவர்களுடைய கண்களில தயவை பெறும்படிக்காக செய்த அதே ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:5-10 வாசித்து பார்க்கும்போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு அவரை வெளியே கொண்டு வந்து நிறுத்தின தேவ தூதர்கள் அங்கு நாம் காண முடிகிறது. அவர்கள் வந்து கதவை தட்டின போது, ஓ பேதுரு சிறைச்சாலையில் இருந்து வந்திருக்கிறார், இங்கு ஜபிக்கிற ஜபத்துக்கு மற்றவர்களுக்கு தேவன் விடுதலையை கட்டளிடக்கூடியவராயிருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் சில காரியங்களை குறித்து நாம பார்க்கும்போது 2 Kings 6 எலிசாவினுடைய வேலைக்காரன் வந்து, ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னான். ஏன்? அங்கு சீரியரின் பாளையம் அந்த ராஜா வந்து நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு யார் தெரியப்படுத்துகிறது, நம்மில் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று சந்தேகப்பட்ட பொழுது, இல்லை இல்லை, அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், அவன் தோதனில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி 2 Kings 6:13. அதுக்கு பிறகு இவன் வந்து வெளிய வேலைக்காரன் வந்து மலையிலிருந்து பார்க்கும் பொழுது சுற்றிலும் பாளையம் இறங்குறதை பார்த்து விட்டு பயந்து போய், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், குதிரைகளும் ரதங்களும் இராணுவமும் நம்முடைய மலையையும் பட்டணத்தை சுற்றி இருக்கிறதை காண்கிறேன் என்று அப்பொழுது எலிசா சொல்லுகிறான். அதுல 16 அதற்கு அவன், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று சொன்ன உடனே கர்த்தர் கண்களை திறந்தருளினார். மலையை சுற்றிலும் அக்னிமயமான குதிரை ரதங்கள் மேலே இருக்கிறதை கட்டார். அது மாத்திரமல்ல, பிடிக்க வந்தவர்களுடைய கண்கள் குருட்டாட்டம் ஆகும்படிக்காக செய்த காரியத்தை குறித்து அங்கு நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் கூட சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 32:22-29 வாசித்து பார்க்கும் பொழுதும், ஓசியா 12:4 பார்க்கும்போது, யாக்கோபு அந்த நாளில தேவ தூதர்களோடு கூட போட்டியிட்டு அவரோடு போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அங்கு முரட்டாட்டம் பண்ணி அதற்குரிய ஆசீர்வாதத்தை அங்கு அவன் பெற்றதாக இங்கு வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகின்றது. எனவே போராடி ஜெபிக்கிற அந்த வேளையில கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளிடக்கூடியவராயிருக்கிறார். மோசே குறித்தும் இந்த ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் செய்த போது, இதோ ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாமல் விட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி இங்கு யாத்திராகமம் 32:13-14 வாசிக்கிறோம். யோபு 42:10 மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போன்று
ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஜபித்த பொழுது அன்னாலை கடாட்சித்தரலினார். அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டதாக 1 Samuel 2:26 இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஈசாக்கும் மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக ரெபேக்காலுக்காக ஜபித்த பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடைசி நேரத்தில் ஜபிக்கிற ஜபத்துக்கு கூட அந்த கல்லன் கேட்டான், அடியே நினைத்தருளும் என்று சொல்லும்போது இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனையும் கூட்டி சென்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்கிறதுலையும் மற்ற நற்காரியங்களை செயல்படுத்துகிறதுலையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். யோசுவாவும் கூட கர்த்தர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மீதும் அதிகாரத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உருவாக்கின சூரிய சந்திரன் எல்லாவற்றையும் அந்த சிருஷ்டித்த காரியங்களின் மீது இங்கே யோசுவாவின் புத்தகம் 10:12 கர்த்தர் எமோரியரே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேளையில தானே சூரியன் அஸ்தமிக்காமல் அது தீவிரமாய அந்த இடத்திலேயே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமை, எனக்கு கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு மனுஷனுக்கு அவன் ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். இங்கு யாக்கோபா 5:17 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எலியாவை கொடுத்ததான ஒரு வழிபாட்டை நாம் காண முடிகிறது. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று குறிப்பிடப்படுகின்ற காரியத்தை தயவுசெய்து கண்ணோக்கி பாருங்கள். இங்கு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபமணினான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று 15 இந்த ஜபத்தில் சுகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்பார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னி என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜபித்தால் ஆசீர்வாதம், நீ ஜபித்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்காக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வியாதியை குணப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த COVID-19 இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வீட்டை எந்த விதமான சத்துருவும் போராட்டமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வைத்து நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் ஜெபித்தால் என்ன நடைபெறும்? அந்த நாளில் முற்பிதாக்கள் எல்லாம் ஜெபித்து எப்படி சாதனை செய்தார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கின்ற கருத்துக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவ்வளவு கருத்துக்களை காணும்படிக்காக செய்தீர். எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிற விதத்தில் எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும். எந்த கொள்ளை நோயும் எங்களுடைய வீடுகளில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல ஜெபித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை பெறவும், மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கவும், மற்றவர்களுடைய வியாதிக்காக பலவனத்துக்காக ஜெபித்து ஒரு விடுதலையை பெற்று அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும். இன்னுமா இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எலியாவை குறித்து குறிப்பிடப்பட்ட வார்த்தையின்படியாக அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவ்விதமான பாடுள்ள மனுஷர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பான தேவஜனமே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. நீங்களும் எங்களுடைய தொலைபேசி எண்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். எங்களுடைய தொலைபேசி எண்கள்
0416226119 அல்லது 9443464619. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.